If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. So, இன்னைக்கு VideoScribe Whiteboard Animation Software உள்ள basics, அதாவது text properties பத்தி தான் பார்க்க போறோம். So, first, VideoScribe ல text எப்படி யூஸ் பண்றது, and ரெண்டாவதா டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டினுடைய கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்டு மூணாவதா ஃபாண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் பிளாக், ஸோ அது போல். ஃபோர்த்தா ஆண்ட்னுடைய சிம்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்டு ஃபைனலாக அனிமேஷன் டியூரேஷன் எப்படி செட் பண்ணுறது, அண்டு சிக்ஸ்த்தா ஃபாண்ட்னுடைய சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்டு செவன்த்தா நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ VideoScribe-னுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் கேன்வாஸ் சொல்லுவாங்க. இதில் ஒர்க் பண்ணுற ஃபைல் தான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேர் ட்ராக் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் ஆடியோ ட்ராக், வீடியோ ட்ராக், இமேஜ் ட்ராக் சொல்லிட்டு இருக்கும், பட் இதில் ஒரே ட்ராக் தான். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இமேஜு, டெக்ஸ்ட்டு, மியூசிக், ஆடியோ எல்லாமே இதில் தான் லோட் ஆகும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டாக VideoScribe-ல டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட் இந்த டி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணுங்கள். நான் சாம்பிள்காண்டி சந்திரன்ஸ் வேலன் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே ஆப்ஷன் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ப்ளே ஆகுது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து மிடில் ப்ளே ஆகக்கூடாது, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த லாக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் செட் பண்ண பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா VideoScribe-ல டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ டெக்ஸ்டினுடைய கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு டி ஒரு சிம்பிள் காமிக்கும். இந்த சிம்பிளில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கலர் சிம்பிள் காமிக்கும். இந்த கலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபாண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஃபைலில் போய் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். டி சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். எஃப் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஏரியல் பிளாக், ஆஸ்வால்டு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள்காண்டி இந்த ஆஸ்வால்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த்தா ஹேண்ட்னுடைய சிம்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற சிம்பிள்லாம் அதில் காமிக்கும். நான் ஒரு சாம்பிள் காண்டி இப்போ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிவியூ வந்து இங்கே வரும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஜஸ்ட் இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுக்குறேன். இந்த ரைட் சிம்பிளை கிளிக் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஆகுது. ஸோ ஹேண்ட் சிம்பிள் வந்து இப்படி தான் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபிஃப்த்தாக அனிமேஷன் டியூரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலில் போய் நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் இந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷனுடைய டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மைனஸ் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். நான் ஒரு சாம்பிள் காண்டி இப்போ 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைட் சிம்பிளை கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்பீடாக 1 செகண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ப்ளே ஆகி முடிஞ்சிடுது. ஸோ இப்போ ஃபாண்ட்னுடைய சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயுமே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் 4 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சைஸ் ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது, அதாவது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃபைனலாக இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பப்ளிஷ் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி லோக்கல் ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கற்றுத்தரேன். இதில் ஏகப்பட்ட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உன்னுடைய ஃபைல் எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏஐ ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுமாரி உங்களுக்கு வீடியோனுடைய கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறேன், அதனால் 1080 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போய் நீங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்க வைக்க உங்களுடைய கிளாரிட்டி வந்து வீடியோனுடைய கிளாரிட்டி நல்லா சூப்பராக வரும். ஸோ இதில் போய் நீங்கள் ஃபைலினுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சாம்பிள்காண்டி ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஃபைல் சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள்காண்டி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்டர் ஆகும். நார்மலாக யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் விட கொஞ்சம் இது ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இப்போ ரெண்டர் ஆகி முடிச்சிச்சு. முடித்த உடனே VLC பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ப்ளே ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.